ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு தான். இந்த பொரியல் வழக்கத்தை விடவே வித்தியாசமா இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாழைக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு முழு வாழைக்காய் எடுத்து ஓரங்களை கட் பண்ணி வச்சிருக்கேன். வாழைக்காய இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பொரியல் ரொம்பவுமே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிட்டு பேன்ல நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த வாழைக்காயை போட்டு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காயை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணி எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் 10 பல் போட்டிருக்கேன். 1 கை கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். வாழைக்காய் சில பேர்த்துக்கு கேஸ் ட்ரபிளை கொடுக்கும், அதனால 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்திருக்கேன். கூடவே வேகிச்சு எடுத்து தண்ணியை இருத்து வச்சிருந்த வாழைக்காய் எடுத்து ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். அடுத்தது இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5-6 பல் பூண்டை வந்து தட்டி போட்டு சேர்த்திருக்கேன். இந்த பூண்டோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வருங்க. பூண்டை சேர்த்துனதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்புலேயே வச்சுருங்க வாழைக்காயை. சுவையான வாழைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். சின்ன சின்னதாக காய்களை வெட்டியிருக்கனால குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகுத்தூள் நம்ம சேர்த்திருக்கோம், அதனால வாழைக்காய்க்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் சமமான அளவு எடுத்து பண்ணாலும் வாழைக்காய் ஃப்ரை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.